சூரியன் வெப்பம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சந்துரு. இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் தாங்க இருக்கோம். முதல்ல நம்ம மகாபலிபுரம் கடற்கரை கோவிலை பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் தாங்க தமிழ்நாட்டில் முதல்ல கட்டப்பட்ட ஒரு கட்டுமான கோவிலுங்க. இந்த கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ அரசன் முதலாம் நரசிம்மவர்மன் தாங்க கட்டினது. இந்த கோவில் வங்காள விரிகுடா கடற்கரை ஓரத்தில் இருக்குங்க. அதனாலேயே இந்த கோவிலை மகாபலிபுரம் கடற்கரை கோவில்னு என்று அழைக்கப்படுதுங்க. வாங்க கோயில் பக்கத்தில் போகலாம். பாறைக்குள்ளே உயிர் இருக்குன்னு மாதிரி ஒவ்வொரு பாறையிலையும் எவ்வளோ அழகாக சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இது கிழக்கு நோக்கிய வாசப்படிங்க. இது நந்தி சிலைகள் எவ்வளோ அழகாக அணிவகுத்து இருக்கு பாருங்கள். கோவில் 45 அடி உயரம் கொண்டதுங்க. இந்த பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பங்கள்லாம் பல்லவர்களோட வாழ்க்கையை வந்து விரிவாக விவரிக்குதுங்க. இதை பார்க்குறதுக்கு அப்படியே போர்க்கள காட்சி மாதிரியே இருக்குங்க. பாறைகளை செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டில் அதாவது 700லேருந்து 728 இருக்கிற வருஷத்தில் கட்டந்துங்க. இதில் சோமகந்தர் விக்கிரகம் இருக்குங்க. இது நீர் தேக்கி வைக்கிற தொட்டிங்க. இது பாறையிலேயே எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இது கடற்கரையை பார்த்த மாதிரி இருக்கிற பள்ளி கொண்ட நிலையில் ஜலசயன பெருமாள் கோவிலுங்க. இது ஒரே கோவிலில் ஒரு பக்கம் சிவனும் மறுபக்கம் பெருமாளும் இருக்காங்க. இந்த கோயிலை கட்டும் போது இந்த இடமே துறைமுகமாக தான் இருந்திருக்குது. அப்போது இந்த இடத்த வந்து பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மன் தான் வந்து ஆண்டு கொண்டிருந்தார். இந்த கடற்கரை கோயிலை 1984 யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றா வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த கடற்கரை கோயில் வந்து தென்னிந்தியாவில் கற்களால் கட்டுமானம் செய்யப்பட்ட கோயிலே மிகவும் பழமையானதுங்க. இது இருக்கிற பெருமாள் வந்து சேதடைஞ்ச நிலையில தாங்க இருக்கிறார். நல்லா பார்த்தாலே தெரியுது. ஓம் நம சிவாய, சாரி பெருமாள், ஓம் நமோ நாராயணாய. ஒரே இடத்துல சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஒன்றா இருந்தால் எப்படிங்க ஒழுங்காக வச்சுருப்பாங்க? இருந்தாலும் இந்த கோவிலில் எந்த விதமான பிரதிஷ்டியும் செய்யப்படலைங்க. இது வந்து பொதுவான ஒரு சின்னம் அவ்வளோதாங்க. இந்த கடற்கரை கோயில் மாதிரியே 7 கடற்கரை கோயில் இருந்ததாகவும் அதில் 6 பல்வேறு காரணங்களாக கடலில் மூழ்கப்பட்டிருக்கிறதாகவும் கருத்துக்கள் இருக்குங்க. அந்த கடற்கரை அந்த 6 இங்கே பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம ஆளுங்களை பார்க்கவே முடியல இங்கே. இது பார்க்குறதுக்கு ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அழகாக நீர் தேக்க தொட்டி பழுகுதுங்க. அந்த சென்டரில் பால் மாதிரி இருக்குது பாருங்க. அது பேர் கூட வந்து தூபி அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு யானை பொம்மையும் இருக்குது. இது ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அது பின்னாடி சாமி ஒரு சிலை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோவிலை பார்க்கறதுக்கு. இங்கேருந்து எங்கெங்கே சாமியை வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்களேன். கல்லிலே செதுக்கி வச்சுருக்காங்க கண்ணுக்கு தெரியாத இடத்தெல்லாம். இது என்னது? இது ஒரு மூலை முடுக்கெல்லாம் விடலைங்க. எங்கெங்கே சிற்பி கைவனத்தை காட்டணுமோ அங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காரு. இங்கே சிலமடைஞ்ச சுவர் பகுதிகளை பார்க்க முடியுது. கோட்டையோட பாகங்கள்லாம் விழுந்து கிடக்குது. ஓகேங்க, கோயிலெலாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வேறு இடத்துக்கு போகலாம் வாங்க. ஈ குதிரை பீச்சுக்கு வந்துட்டோங்க. பின்னாடி கோவில், முன்னாடி குதிரை. பக்கத்து ஒரு அரண்மனை கெட்டப்பு இருக்குது பாருங்கள். கடலை பார்த்துனே மனசுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்கள். வாங்க போய் இறங்கி பார்த்துடலாம். மண்டே 12 மணி கூட இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இங்கே போதுங்க, வேறு இடத்துக்கு போகலாம் வாங்க. அடுத்து நம்ம போயிட்டு இருக்க கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலக்கணேஸ்வரர் கோயிலுங்க. அதாவது உலைக்கண் அப்படி இல்லைன்னா ஒலக்கநாதர் அது மாதிரி இன்னும் சொல்லுவாங்க. அதில் வர பழைய கலங்கரை விளக்கணும் சொல்லுவாங்க இந்த கோயிலை. இந்த பகுதியில் இருக்கிறதுலையே உயரமான கோயில் இது தாங்க. இந்த கோயில் முழுக்க முழுக்க வெள்ளை நிற சாம்பல் கல்லால் கட்டணுதுங்க. படிக்கட்டு கூட பார்க்க அழகாக இருக்குங்க. கோயில் மேலேருந்து ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்பா சூப்பராக இருக்குங்க இடம் பார்க்கவே. கடல்லாம் தெரியுது பாருங்கள், பீச் தெரியுது பாருங்கள், தண்ணி தொட்டி தெரியுது பாருங்கள். எவ்வளோ பெரிய தண்ணி தொட்டி தெரியுங்களா? அது ஒட்டுமொத்த மகாபலிபுரத்தும் இது மலர்ந்து பார்க்கலாம் போல. இது பக்கத்துலேயே கலங்கரை விளக்கமும் இருக்குது. இது பாருங்கள் தண்ணி தொட்டி, கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் இப்போ க்ளோஸில் இருக்குது. ஒரு 2 மணிக்கு மேலே போனால் அலோவ் பண்ணுவான்னு சொன்னாங்க. அப்புறமா போகலாம் வாங்க. கீழே போய் பார்க்கலாம். கீழே வந்து இது வந்து மகிஷாசுர மர்த்தினி, மேலே ஒலக்கநாதர் கோயில் இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மண்டபங்கள்லாம் எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது மகிஷாசுர மர்த்தினியோட அந்த அவதாரத்தை சிற்பமாக ஒரு கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. சயன நிலையில் பெருமாள் இருக்கார், உள்ளே சிவன் இருக்கார் பாருங்கள். சிவன்
ரெண்டு மணி ஆச்சுங்க, வாங்க நம்ம கலங்கரை விளக்கத்து மேலே ஏறி போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பா சூப்பருங்க. கலங்கரை உள்ளே போகிறதுக்கான 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். படிக்கட்டுலாம் ஒரு மாதிரி இருக்குங்க, பார்க்கவே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஐயோ இப்படி எவ்வளோ ஆகிட்டு போகுது பாருங்களேன். மேலே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒட்டு மொத்த இடமும் அழகாக தெரியுது காலிபுரமும். ஓகேங்க, அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன், இதில் கட் பண்ணலை. அடுத்த ஒரு மண்டபத்துக்கு போகலாம் வாங்க. இது ஒரு மண்டபங்க. இது வந்து ஒரு பெரிய பாறைக்கு அடியில் செதுக்கி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு ஒரு இடமும் நுட்பமாக தூண்களோட அமைச்சு அழகாக கட்டியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு சிலைகள் இல்லைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம். பாறைக்கு நடுவுலையே இந்த இடம் ஏதோ சினிமாவை இடம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் ராஜகோட்டைங்க. இதை எல்லோரும் நிறைய பார்த்துருப்பீங்க படங்களில், ரஜினி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. மணிரத்ன சார் படம் தளபதியிலையும் பார்த்துருப்பீங்க இந்த சீனில். லவ் சீன்ஸ்லாம் செம்ம அழகாக இருக்கும் அந்த இடங்க. இது எல்லாத்துக்கும் வரலாறு சொல்லிகிட்டு இருந்தால் இது வந்து வரலாறு வீடியோ மாதிரி ஆகிடுங்க. அதனால் நீங்கள் இடத்த மட்டும் பார்த்துக்குங்க, நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு. இங்கெல்லாம் உள்ள என்ட்ரன்ஸுக்கு வரதுன்னு எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அடுத்து இது திரௌபதி குளியல் தொட்டிங்க. கல்லிலேயே இப்படி அழகாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், சித்திக்கு இருக்கானுங்க. இது அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு தாமரை குளங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து பக்கத்துக்கு வியூ நல்லா இருக்குங்க. ஷீஸ் லுக்கிங் துரைமா. பல்லவர் ஓய்வு எடுக்கிற தின்னங்க சிம்மாசனம் சிங்க முகத்தோடு அழகாக இருக்குங்க இது. அடுத்து நம்ம டீமோட வராகி கோயிலுக்கு போகிறோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம். இதுவும் ஒற்றை பாறையில் செதுக்குன ஒரு கோவில் தாங்க வராகி கோவில். இங்கே வியூ சூப்பராக இருக்குங்க. அங்கே வர குழந்தைய பாருங்களேன், எவ்வளோ அழகாக தெரியுமா இருந்தது அந்த குழந்தை பார்க்குறதுக்கு. வராகி அம்மன் கோவில் உள்ளங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிற்பங்கள் வராகி அம்மனை வழிபடுற மாதிரி எவ்வளோ அழகாக சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இது விநாயகர் கோவிலுங்க. இன்னும் இந்த இது உள்ள விநாயகர் பூஜைலாம் நடக்குதுங்க. இந்த இடத்துல மட்டும்தாங்க சாமியை கும்பிட்டேன் நான். இது கிருஷ்ணர் வெண்ணெய் பந்துங்க, பட்டர் பால். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இங்கே இவ்வளோ பெரிய கல், ஏதோ ஒரு புவி பிசைனால் அப்படியே இன்னும் நின்றுட்டு இருக்குன்னு வரலாறு சொல்லுதுங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த கல்லை அசைக்கக்கூட முடியலையாங்க. நம்ம அந்த கல்லுக்கு உட்காந்துருக்க ஃபாரினர் தாங்க எங்கூட ரொம்ப நல்லா பேசினாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வியூஸ்லாம் ரெண்டு பாறை இருக்குது, அதுக்கு நடுவில் உள்ள வழி போகுது. இந்த மண்டபமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு தண்ணி தேங்கி வைக்கிற ஒரு தொட்டியும் இருக்குங்க. இதெல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து ஏறி பார்த்தது பயத்தில், இப்போ திரும்பவும் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குங்க இந்த தண்ணியும். ஓகேங்க, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இப்போது அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் 5 ரத கோவிலுங்க. 5 ரதங்கள் ஒத்த கல்லில் தனித்தனி சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. முதல்ல இருக்கிறது இது திரௌபதி ரதங்க. உள்ள அம்மன் இருக்காங்க, அது பக்கத்திலேயே அர்ஜுனர் ரதமும் இருக்குங்க. அதுவும் நல்லா அழகாக இருக்குது. இந்த கோவிலை பற்றிலாம் ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் போய் பாருங்கள். இதுக்கு அடுத்து இருக்கிறது பீமர் ரதங்க. இந்த யானையை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து அர்ஜுன ரதக்கும் சகாதேவ விபீஷ்ணு ரதத்துக்கும் நடுவில் இருக்குங்க இந்த ரதம். அடுத்து நகுலன் சகாதேவன் ரதங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரதங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு படையோடு கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. பீமர் ரதம் பார்க்கறதுக்கு செவ்வக வடிவில் ரெண்டு பக்கம் ரெண்டு சிங்கமும் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது பக்கத்துலேயே தர்மராஜா ரதமும் இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்லா பிரமிடு மாதிரி இருக்குங்க. நிறைய சிற்பங்களோட நிறைய வாதில்களோட அழகாக இருக்குங்க பார்க்க. இந்த கோயிலெலாம் டைம் கிடைக்கும் போது வந்து பார்க்கலாங்க. இந்த ரதத்தில் எக்கப்பட்ட சிற்பங்கள் இருக்குங்க. சிவன், பள்ளிகொண்ட பெருமாள், அர்த்தநாரீஸ்வரர், இது மாதிரி சிற்பங்கள்லாம் அழகாக பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிரம்மன் அதெல்லாம் இருக்காங்க. இது பீமரதத்தில் இருக்கிற உள்பகுதிங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். எதுவுமே சிற்பங்கள் ஒழுங்காக செதுக்காமையும் மேலே கூரைகள்லாம் கற்கள் அப்படியே செதுக்கப்படாமல் நிலையில் தாங்க இருக்குது. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. இந்த கோவிலில் எதுவுமே பிரதிஷ்டை பண்ணுறது இல்லைங்க. ஆனால் இதில் இருக்கிறது எதுவும் மகாபாரத கதையோட தொடர்பு இல்லைங்க. அதில் வர கதாபாத்திரங்கள் நினைவாக கட்டப்பட்ட ஒரு தீருங்க தாங்க இதெல்லாம். போதுங்க, வெளியே போயிடலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியே வந்து பார்த்தா ரைட் சைடில் பெரிய நந்தி பகவான் படுத்துட்டு இருக்காருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது அர்ஜுனர் ரத பக்கத்தில் இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய் ஃப்ரம் சந்துரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூரியன் வெப்பம்.